அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனாவை ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவளோட ப்ராங்க் வந்து நான் ஒரு பயங்கரமாலாம் பண்ண போகிறது இல்லை. அனி டிவி உடஞ்சிச்சு, ஜோனா ரிமோட்டில் மாற்றிப்பார். இனி மிஸ்டர் பீனே பார்க்க முடியாதா? சார் டிவி உடஞ்சிச்சு, இனிமேல் எதுவுமே பார்க்க முடியாது. என்ன என்ன முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதாவது நம்ம ஹேர் கேர் பத்தின விஷயத்த பத்தி தான் நான் வந்து இப்ப பேச போறேன். நான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பண்ணதில்லை, 1 month இருக்கும். அதுக்கு முன்னாடி எனக்கு உஸ்ட்ரால இருந்து ஒரு ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் இருக்கு, நீங்க ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்துருந்துச்சு. ஸோ அவங்க ஆயுர்வேதா இதை மென்ஷன் பண்ணியிருந்தனால நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட ஓகே நீங்க கண்டிப்பா அனுப்புங்க, என்னோட ரிவ்யூவை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ என் கையில நீங்க பாக்குற இந்த உஸ்ட்ராவோட ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் தான் இவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க. அண்ட் இதை வந்து கண்டினியூஸா நான் வந்து ஒரு 2 weeks ஒரு 15-20 days நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய நான் டிராவல் பண்றதுனால இந்த ஹேர் ஃபால் பிரச்சனையா இருக்கட்டும், அண்ட் லைட்டா கொஞ்சம் கிரே ஹேரும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, அது கூடிய டேண்ட்ரஃபும் சில டைம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே கவர் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற ஆயில் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் இது ஸ்பெஷலா நான் யூஸ் பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இதுல வந்து 8 natural herbs இருக்கு. அஸ்வகந்தா, நீம், ரெட் ஆனியன், ரோஸ்மெரி, இந்த மாதிரி ஆம்லா, இந்த மாதிரி 8 natural herbs இருக்கு. அண்ட் இதை அப்ளை பண்ற ப்ரொசீஜரும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொஞ்சோண்டு நீங்க வந்து உங்களோட கையில எவ்வளவு உங்களுக்கு தேவையோ, நிறைய வேணா நீங்க நிறைய எடுக்கலாம், இல்ல நார்மலா வேணா நார்மலா எடுத்துட்டு கையில நல்லா ரப் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட ஸ்கால்ப்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நீங்க வந்து அதை ஊற வைக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் நீங்க அதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா பக்காவா நமக்கு வந்து ஹேர் வந்துடும். இப்போ என்னோட ஹேர் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆயில் அப்ளை பண்ணும்போதே சரி, இல்லைன்னா தலை வந்து டவலில் தோட்டும் போதே கொஞ்சம் ஹேர் இருக்கும், இப்போ அந்த மாதிரி ஹேர் வர்றதில்லை. ஸோ என்னோட பிக் தேங்க்ஸ் டு உஸ்ட்ரா. அண்ட் இந்த ப்ராடக்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபீட்பேக் ரிவ்யூ நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதான் இந்த ரிவ்யூ. இந்த ஆயில் வந்து ரொம்ப விஸ்காசிட்டி, அதாவது கையில் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது. நீங்கள் எப்போ வேணாலும் இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ரின்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயில் அப்ளை பண்ண ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ அதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து சர்டிஃபைட் பை ஆயுஷ் மினிஸ்ட்ரி, ஸோ அதனால தான் வந்து இதை நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணேன். இதை வந்து எல்லா ஜெண்டருமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஹாவ் அ ட்ரை. எனக்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஹேர் ஆயிலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அண்ட் இது கூட DANJR20 அப்படின்ற ஆஃபர் கோடும் வந்து இந்த டீம் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க, அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் ட்ரை ஒன்ஸ். நவ் பேக் டு தி வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பர் சூப்பரான டே, அண்ட் இந்த டே வந்து உங்களுக்கு ஒரு அருமையான டேயா அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோ ஆல்ரெடி தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஜோனாவை ப்ராங்க் பண்ணுங்கள் ப்ராங்க் பண்ணுங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. ஸோ ப்ராங்கை கொஞ்ச நாள் நான் வந்து நிறுத்தி வச்சுருந்தேன், ஏன்னா ரொம்பவும் ப்ராங்க் பண்ணால் கடைசியில் நம்ம ஃபேமிலி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இவன் எல்லாமே ப்ராங்க் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ அதை ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம், கோயிங் டு ப்ராங்க் ஜோனா. அண்ட் எப்படி இந்த ப்ராங்கை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் நம்ம புதுசாக டிவி வாங்கினாலும் நம்மளோட செல்லாக்குட்டி டிவி வந்து இருக்குது, டிவியை வச்சு ஏன் நம்ம ப்ரோக்கன் டிவி ப்ராங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை இருந்தப்போ எஸ் அது வந்து கண்டிப்பாக அனிட்டா கண்டுபிடிச்சிருவா, பட் ஜோனா வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. அதனால இந்த ப்ரோக்கன் டிவி ப்ராங்கை நான் வந்து பண்ண போகிறேன். அண்ட் கேமரா பக்காவாக செட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரும் இல்லை, இப்போவே நான் கேமரா செட் பண்ணி வச்சுருவேன். ஈவினிங் டைம் இந்த ப்ராங்க் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வாட்ச் அண்ட் என்ஜாய். இப்போ இனிமேல் நான் ப்ராங்க்லாம் பண்ண மாட்டேன். ஈவினிங் பார்ப்போம். A few moments later. Okay, so camera எல்லாத்தையுமே ஆன் பண்ணிவிட்டேன். அந்த கார்னர் காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ இருக்குது, அப்புறம் அங்கே சோனி ZV-1 இருக்குது அந்த டேபிளில், நீங்கள் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் என்னோடய சாம்சங் அல்ட்ரா இங்கே கீழேயே இருக்குது. அண்ட் இது வந்து என்னோடய மெயின் கேமரா 80D. ஸோ ப்ரோக்கன் டிவி ப்ராங்க்குக்கு உங்களை எல்லாரையுமே நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனாவை ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அவளோட ப்ராங்க் வந்து நான் ஒரு பயங்கரமாலாம் பண்ண போகிறதில்ல, அவளோட ரியாக்ஷனை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். டிவி உடஞ்சா அவள் என்ன ரியாக்ட் பண்ணுவா அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா டிவி வந்து நிறையா பார்ப்பா, அதில் மிஸ்டர் பீனாக இருக்கட்டும், ஐயாவோன்னு வந்து சொல்லுவாள், அந்த ரைம்ஸ் எல்லாமே பார்ப்பா. ஸோ இது எல்லாமே பார்க்கறதுனால டிவி ப்ரோக் ஆனால்
அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். நல்ல ஃபன்னான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ கண்டினியூ வாட்சிங். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு வெளியில் கிளம்புறோம். அவங்க உள்ளே கிளம்பிட்டுருக்காங்க எல்லாருமே. ஸோ அந்த மீன் டைமில் தான் இந்த விஷயத்தையும் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ கேமரா ரோலிங்கில் இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. என்ன எங்கே எங்கே அந்த வீடியோ தான் வேணுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனிதாவும் ஷாக் ஆக போறான்னு நினைக்கிறேன். இதை பார்த்து என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அனிதா கண்டுபிடிச்சிடுவோம். அனி ஐ ஜாலி மாத்து அங்கே என்ன பார்வை அங்கே என்ன புட்டு புட்டு டிவி உடஞ்சிச்சு, இனிமே எதுவுமே பார்க்க முடியாது. என்ன சிரிக்கிறீங்க? சும்மா தான் வந்துருச்சா? டீ உடஞ்சிச்சா? ஆமா. இல்லையே, நான் எதுவுமே பண்ணலையே. என்ன வேணும்?
சரி ஓகே எல்லாமே பாருங்க, நான் சும்மா தான் பண்ணேன், டிவி உடைக்க மாட்டேன். ஸ்மைல் பண்ணுங்க. ஈ ஹா ஹா அப்படி சொல்லிங்க. Yes. Yeah, daddy for a kiss. I'm sorry. It's okay. It's okay? It's okay. You know, prank is bad, isn't it? What did you do? 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 TV. Why did you do? Prank. Yes, prank. Prank is bad and good day is good. Okay, I'm just doing it. சரி சரி நான் பண்ண மாட்டேன். ஓகே டீல். சாரி ஓகே. எல்லாருமே வந்து ஜோனாவை ப்ராங்க் பண்ணுங்கன்னு கேட்டீங்க, பாருங்க நான் அவளை ப்ராங்க் பண்ணி அவள் பயங்கரமாக அழுதுட்டா. எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இனிமேல் நான் ப்ராங்க் பண்ண மாட்டேன். ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை பார்த்துட்டு இருக்க குட்டி தம்பி தங்கச்சி எல்லாருமே நிறைய டிவி பார்க்குறீங்க, ஜோனாவும் வந்து நிறைய டிவி பார்க்குறா, நீ நிறைய டிவி பார்க்கக்கூடாது ஓகேவா? நிறைய பார்க்க கூடாதுமா, கொஞ்சமா டிவி பார்க்கணும். இல்லன்னா இப்படி உடைஞ்சிரும் ஒரு நாளைக்கு டிவியே. பரவாயில்லையா? So finally வந்து prank came to an end. Thank you so much dear brothers and sisters for watching the video. என்னால ரொம்ப இந்த prank பண்ண முடியல, பாவம் அவ வந்து ரொம்ப அழுதுட்டா. ஸ்மைல் ஹை ஃபை. எதை பார்த்தா சிரிப்பீங்க? நீங்க ஒடிக்கலன்னா நான் சிரிப்பேன். படிக்கலையே? டான்ஸ் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக ப்ரோக்கன் டிவி ப்ராங்க் இஸ் ஓவர். அண்ட் ஜோனா வந்து ஹாப்பியாக இருக்கா. அண்ட் அனிதா கிட்டேருந்து நான் பயங்கரமான திட்டு வாங்கியிருக்கேன், எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க ஜோனா அழுதா அப்படின்னு சொல்லி. நிறைய டிவி பார்த்ததுனால தான் இப்படி நடந்துச்சு. ஓகே பட் ஐம் சாரி, நான் இனிமேல் ப்ராங்க் பண்ண மாட்டேன். ஓகே நிறைய டிவி மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது. ஓகே ஓகே எஸ் ஏ ஆமான்னு சொல்லுங்கள். குட் ஹேபிட்ஸில் என்ன இருக்குது இங்கே பாருங்கள். குட் ஹேபிட்ஸில் என்ன இருந்துச்சு? டிவி பார்க்கக்கூடாது சாப்பிடும்போது அப்படின்னு இருந்துச்சா? அதுக்கப்புறம் வேறு என்ன இருந்துச்சு குட் ஹேபிட்ஸில்? டிவி ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா? அதுக்கப்புறம் என்ன? நீங்களே நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த மெசேஜ் நான் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். இப்போது ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு, பட் ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்குது. கம்ப்யூட்டராக இருக்கட்டும், மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதில் இருக்கிற குட் திங்ஸ், அதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல விஷயங்களை மட்டும் பார்ப்போம். அதில் கெட்டதும் இருக்குது, அந்த கெட்டதுக்குள்ளே போகாமல் நம்ம வந்து இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இந்த மெசேஜை கன்வே பண்ணுறேன். இதே மாதிரி நான் ஜோனா இனிமேல் அள வைக்க மாட்டேன் சும்மா. ஓகே ஸோ ஜோனா வந்து இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணிட்டேன், அப்போ உனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்ல, என்ன வேணும் உனக்கு? எனக்கு அந்த சர்க்கஸா இருக்குல்ல அது வேணும், இப்படி போடுவோல அது வேணும். எது? இந்த கயிறு முட்டை இல்ல. எனக்கு தெரியலையே நீ சொல்றது. அந்த கயிறு முட்டை இல்ல மம்மி, அந்த சர்க்கலா சர்க்கலா ஏதோ ஒன்று இருக்குமா, அந்த சர்க்கிள் வாங்கி தரேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். Until then, bye from Dan JR and Johanna. 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 Bye. Bye. எத்தனை வாட்டி எத்தனை வாட்டி.